Daily. Dave's the Daily. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் வருகிற 6ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. இந்திய கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதை கண்டும் காணாமல் இருந்து வரக்கூடிய மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து மீனவர்களை பாதுகாக்கவும் இலங்கை சிறையில் வாடக்கூடிய மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருந்தாலும் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைப்பதில் மத்திய அரசும் மாநில விடியா திமுக அரசும் பாராமுகமாக இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 1/8/2024 அன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினால் எல்லை தாண்டி மீன்பிடிக்காத தமிழக மீனவர்களை கைது செய்ய முயன்ற போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து படகு மோதியதில் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கிவிட்டதாகவும் இப்படகில் இருந்து திரு மூக்கையா, திரு மலைச்சாமி, திரு ராமச்சந்திரன், திரு முத்துமுனியாண்டி ஆகிய 4 மீனவர்கள் மாயமான நிலையில் திரு மலைச்சாமி என்பவருடைய உடல் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் திரு மூக்கையா, திரு முத்துமுனியாண்டி ஆகிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ராமச்சந்திரன் என்பவரை கடற்படையினர் தேடி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடந்த 23/7/2024 அன்று இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய 2 விசைப்படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் இலங்கை கடற்படையினர் இதுபோன்ற அராஜக செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவருடைய இத்தகைய செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசும் விடியா திமுக அரசும் எந்தவித அக்கறையும் காட்டாமல் மெத்தனமாக இருந்து வருவது மீனக பெருங்குடி மக்களுக்கு செய்து வரக்கூடிய மாபெரும் துரோகம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களும் துரோக செயல்களும் நிகழ்த்தப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் இருந்து வருவது மத்திய அரசையும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசையும் கண்டித்து நடுக்கடலில் மூழ்கி மரணமடைந்த திரு மலைச்சாமி அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கிட இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் காணாமல் போன மீனவர்களை உடனடியாக மீட்பதற்கும் இலங்கை கடற்படையினால் நடத்தப்பட்டு வரக்கூடிய தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்த வண்ணம் மத்திய மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசு இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுதலை செய்வதற்காக வழக்கறிஞர் குழுவை நியமித்து அவர்களுடைய இலங்கைக்கு அனுப்பி வைத்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக மீனவர்களை அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 அளவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழகத்தினுடைய புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்டம் கழக செயலாளர் திரு எம் ஏ முனியசாமி அவர்கள் முன்னிலையிலும் அதே போன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மீனவர்கள் நலனை முன்வைத்து மீனவர்களுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள், வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிவிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.